is burning low. Only miss the sun when it starts to snow. Maybe I'm loose up under them, but வணக்கம் ஏலியன்ஸ், வெல்கம் பேக் டு சேட்டிவர்ஸ் அகேன். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, கரண்ட் சிஎம்ஐ அடிக்க போறோம், ஃபியூச்சர் சிஎம்ஐ அடிக்க போறோம், ஐயாக்கு ஒரு கொட்டு, அண்ணாக்கு ஒரு கொட்டு. எஸ் அப்கோர்ஸ், இது ஒரு பொலிட்டிக்கல் கண்டென்ட். இந்த வீடியோ உங்களை உங்க சார்ந்தவங்களே புண்படுத்துற மாதிரி இருந்தா மன்னிச்சுக்கோங்க, நான் புண்படுத்தணும்னுதான் போடுறேன். என்ன மேட்ருன்னா, ரீசெண்டாக வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ள சாராயம், அதாவது மெத்தனால் கலந்த சாராயம் குடிச்சு வந்து ஒரு 50 மேலே வந்து செத்து போயிட்டாங்க. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது இப்போ இப்போதான் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா, இல்லை இது போன வருஷம் ஒரு நடந்துச்சு, ஆனால் எவ்வளோ பேர் செத்தாங்கன்னு மறந்து போயிட்டேன். ஸோ அது இந்த வருஷம் கண்டினியூ ஆச்சு, எப்படின்னே தெரில. போன வருஷமே இது நடந்துச்சுன்னா அதை வந்து எல்லாத்தையும் அடிச்சு உடச்சு, இனிமேல் இது நடக்காது அப்படின்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்புறம் எப்படி இந்த வருஷம் நடந்துச்சுன்னு நம்ம நிறைய பேருக்கு கேள்வி வரலாம், ஆனால் கேட்க மாட்டோம். போன வருஷம் எப்படின்னு தெரில, ஆனால் இந்த வருஷம் வந்து 50 மேலே 50 மேலே நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. லீவ் தட் எனிவே. இதில் போத் தளபதி ஏன் சொல்கிறேன், அவங்க என்ன ரோல் ப்ளே பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கரண்ட் சிஎம் கிட்ட வருவோம். அவன் வேலைக்கு போய் நல்லா உழைச்சி சம்பாதிச்சு இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த ஸ்டேட்டு நல்லா இருக்கணும், ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னு டேக்ஸ் கட்டினா அவன் அதுக்கெல்லாம் கட்டல, வேற வழி இல்லாமல் தான் கட்டுறான். அதை நீங்கள் என்ன பண்ணணும், எதுவுமே பண்ணலனாலும் பரவாயில்ல, போயும் போயும் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனவங்களுக்கு ஆளுக்கு 10 லட்சம் ஒன்று கொடுத்தா நல்லாவா இருக்கு. இந்த அம்மா 10 லட்சம் உங்க வீட்டுக்காரர் சம்பாதிச்சதாம்மா. எவன் அப்பா வீட்டு காசுன்னு உன் பையன் மட்டும்தான் கேட்கணுமா? நம்ம எல்லாம் கேட்க கூடாதா? நம்ம கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்களா? உங்க ஆட்சியை காப்பாற்றணும்னா நீங்க உங்க கட்சி பணத்துல செலவு பண்ணுங்க, இல்லைன்னா உங்க சொந்த பணத்துல செலவு பண்ணுங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போறவங்களுக்கு கொடுக்கறதுக்கா எல்லாரும் கஷ்டப்படுறாங்க? குடிச்சு சாகும் மக்களுக்கு அரசு கொடுக்கும் பரிசு 10 லட்சம். ஆர்மியில இருந்து செத்து போனவங்களுக்கு கூட இவ்வளவு காசு கொடுக்க மாட்டானுங்க. என் நேட்டிவ்ல வந்து ஒருத்தர் வந்து ஆர்மியில இருந்தப்ப வந்து ஒரு டெரரிஸ்ட் வந்து சுட்டு கொண்டு செத்து போயிட்டாரு. அவருக்கு வந்து 50,000, அதுவும் 50,000 கையில வரல, 30,000 தான் கையில கொடுத்தாங்க. அதையும் நடுவில் யாரும் அட்டையை போட்டானுங்க. சரி அதை விடுங்க, நாட்டுக்காக செத்தவனுக்கு எதுவும் பண்ணல, இவனுங்க இந்த சுதந்திர போராட்ட தியாகிங்களா, இவனுங்களுக்கு போய் 10 லட்சம் கொடுக்குறீங்க. இனிமே யாரும் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பமாட்டாம், ஒரு மினிமம் 3 குழந்தை பார்த்துக்கோங்க, அவங்கள வந்து கொஞ்சம் வளர்த்துட்டு பார்ல விட்டுருங்க, அவனுங்க குடிச்சு செத்துருவானுங்க, 30 லட்சம் கிடைக்கும். மஜா பிசினஸா இருக்கேடாது. நீங்க இதைத்தான் கேட் பண்றீங்க, இந்த நாட்டுல வந்து நிறைய பேர் வேலை இல்லாம இருக்க இந்த டைம்ல அந்த அம்மா அப்பா எல்லாம் திட்டுவாங்க, வேலைக்கு போகல சம்பாதிக்கலன்னு அப்படி சொல்றப்ப திட்டுவாங்கல்ல, அந்த இதுல வெக்ஸா இருப்பானுங்க. குடிச்சு செத்தவங்களுக்கு 10 லட்சம் நான் அனௌன்ஸ் பண்ற நியூஸ் அவங்க பார்த்தாங்கன்னா, இந்த நியூஸை பார்த்துட்டு என்ன பண்ணுவானுங்க, ஆஹா இது சரிப்பட்டாரு, அது பேக்கெட் வாங்கி குடிச்சிட்டு நம்மளும் செத்து போயிடும், வீட்டுல ஒரு 10 லட்சம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் தான் வரும் அவங்களுக்கு. அப்படித்தான் யோசிக்க வைக்கிறீங்க. ரூலிங் பார்ட்டியை விடுங்க, இந்த எதிர்கட்சின்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க, 10 லட்சம் பத்தாது, 25 லட்சம் கொடுக்கணும், ஃபேமிலியில ஒருத்தருக்கு கவர்மெண்ட் ஆல கொடுக்கணும். எப்பா 4 நாள் துக்கம் அனுசரிச்சு தேசிய கொடி அரக்கம்பத்துல பறக்க விடுங்களா? ஏதோ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் மாதிரி வேணுங்க. இது இதுவே ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸே எங்க புதைச்சிருக்காங்க எதுவுமே தெரியாம தான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு மெமரியலே கிடையாது. இதுல கொள்ளையடிச்சு செத்தவனுக்கு எல்லாம் கவர்மெண்ட்ல இடம், அவன் தான் தத்தின்னு பார்த்தா இவன் அவனுக்கு மேல தத்தியா இருக்கான். விக்டிம் சைடு என்னன்னா, எங்களுக்கு காசு மட்டும் பத்தாது, சொந்த வீடு வேணும்னு சொல்றானுங்க. இவனுக்கு ஏதோ பிளான் பண்ணி தான் பண்றாங்க போல, வீட்டுல சும்மா இருக்கானுங்களா, இவனுங்களை வந்து குடிக்க வச்சு சாக வச்சுட்டு கவர்மெண்ட பிளேம் பண்ணி அந்த காசை வாங்கி வாழலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருக்கானுங்க போல. ஃபர்ஸ்ட் இந்த சிம்பதி பேஸ் பண்ணி கவர்மெண்ட் ஆல கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் பாட்டுங்கடா. அவன் அவன் கஷ்டப்பட்டு நல்லா படிச்சு வேற வேலைக்கு போவானா, நான் இந்த கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு இருக்கிற எல்லா எக்ஸாமும் அப்ளை பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பான். அவன் என்ன சொம்பையா? அவன் எல்லாம் நல்ல மார்க் எடுத்து பாஸும் ஆயிருப்பான், அவனுக்கே வேலை கிடைக்காது. இவன் எல்லாம் கேன பண்றியா? படிச்சவனுங்களுக்கே இங்க வேலை இல்ல, படிக்காதனாலதான் அவேர்னஸ் இல்லாம கள்ளச்சாரம் எல்லாம் குடிச்சு சாவறாங்க. அவங்க ஃபேமிலியில ஒருத்தவங்களுக்கு கவர்மெண்ட் ஆலன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு சைன் ஆச்சு போட தெரியுமா? நம்ம ஐயா மாதிரி தான் எதை காட்டினாலும் சைன் போட்டு கொடுக்கற கைய போச்சா போதும் இல்ல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்ச. அந்த ஆளே ஒத்துக்கிறான், நான் வந்து 25 வருஷமா வித்துட்டு தான் இருக்கேன், நான் கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன், ஆனா ஒரு சொட்டு கூட நான் குடிச்சதில்லை அப்படின்றான். நம்ம ஆளுங்களை பாருங்களா, போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. ரோட்ல நின்று போறோம் வரோம் பைக்கை பிடிச்சி அவன்கிட்ட இருந்து 100 ரூபா 150 ரூபா அப்படிங்கிட்டு இருக்கானுங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சினால ஒண்ண விட்றான், இதுவே நீ பைக்ல ட்ரிபிள் சந்தை விக்கிறவனே அதை குடிக்கல. இதே மாதிரி தான் டாஸ்மாக்லயும் விற்பானுங்க, ஆனா அவனுக்கு அதை குடிக்க மாட்டானுங்க. அவனுக்கு ஃபுல்லா வந்து இம்பார்ட்டட் சரக்கு தான். நான் இப்ப ஃபாரின் சரக்கு குடிங்கன்னு சொல்ல, அவங்கள வந்து விற்காதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டானுங்க. ஸோ நம்ம குடிக்காம இருக்கலாம்ல, உங்களை குடிக்க கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது, ஆனா நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லணும். கதை கேட்க ரெடியாடா?
ஒரு ஊர்ல ஒரு பிரெக்னன்ட் அம்மா வந்து இந்த ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு குடிகார ஹஸ்பண்ட் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஆளு வேலைக்கு போறது குடிக்கிறது, வேலைக்கு போறது குடிக்கிறதுன்னு டெய்லி வேலைக்கு போய் குடிச்சு மட்டுமே செலவு பண்ணிட்டு இருக்காரு. போதை தலைக்கேற அவரை சுத்தி என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல, பொண்டாட்டி புள்ள எதுவுமே தெரியல. குடிச்சிட்டு வந்து பையனை தூக்கிட்டு போய் கொல்ல போறான்னு சொல்றது இந்த மாதிரி எல்லாம் சொல்ல போய் அந்த அம்மா வந்து அந்த பையனை தூக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கே போயிட்டாங்க. அங்கேயே ஸ்டே பண்றாங்க. இன்கம் பத்துல இந்த அம்மா அந்த குழந்தைய வந்து அவங்க அம்மா கிட்ட விட்டு இவங்க வந்து செங்கல் சூழல வேலைக்கு போறாங்க. அப்படி நினைச்சு பாருங்களேன், அந்த வயித்துல ஒரு குழந்தைய வச்சுட்டு அந்த எவ்வளவு வெயிட் தூக்குறது எல்லாம் எவ்வளவு கஷ்டம். அப்படியே போக போக அந்த அம்மாவுக்கு இன்னொரு குழந்தையும் பிறக்குது, அந்த குழந்தையும் பையன் தான். இப்போ வந்து செலவு டபுள் ஆயிடுச்சு, குழந்தைங்களையும் பாத்துக்கணும், அதே சமயம் வேலைக்கும் போகணும்னு அவங்களால என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க அவங்க அந்த ரெண்டு குழந்தையுமே அம்மா கிட்ட விட்டு அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. இவன் அந்த செகண்ட் குழந்தை வந்து 1 மந்த் கூட அவளை பிறந்து அப்பவே வேலைக்கு போயிட்டாங்க. அப்படி கஷ்டப்பட்ட அந்த ரெண்டு குழந்தைங்களையும் வளர்த்துட்டாங்க. ஆனா அந்த பசங்களுக்காக எதுவுமே பண்ண முடியல, அவங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்க வைக்க முடிஞ்சது, அதுக்கு மேல படிக்க வைக்க முடியல. ஏன்னா டெய்லி செலவுக்கே காசு பத்தல. அந்த அம்மா வந்து தனியாவே அந்த ரெண்டு பசங்களையும் வளர்த்துட்டாங்க. அதுக்கு காரணம் யாரு? அந்த அப்பா தான், குடிகார அப்பா தான். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா அந்த சாராயம் தான். அந்த டைம்ல வந்து டாஸ்மாக் எல்லாம் கிடையாது, சோ வந்து சாராயம் தான் குடிப்பாங்க. அந்த சாராயத்துல என்ன கலப்பாங்கன்னே தெரியல. அந்த சாராயத்தை குடிச்சிட்டு தான் இந்த ஆளுக்கு இப்படி மனநிலை ஆச்சுன்னு நல்லாவே தெரியுது. அதைத்தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கும் விக்டிம் ப்ரூஃப் கேப்பீங்க, எனக்கு தெரியும். சோ நான் ப்ரூஃப் இல்லாம எதுவும் பேச மாட்டேன், என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. நான் தான் அந்த ப்ரூஃபே. அந்த அம்மாக்கு ரெண்டாவது பிறந்த குழந்தைய நான் தான். லேக் ஆஃப் பிரீஸ்ட் ஃபீடிங்னாலதான் எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குன்னு சின்ன வயசுல எனக்கு டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க. அந்த இளவுனாலதான் நான் இந்த இதெல்லாம் குடிக்காதீங்கடா, சிகரெட் எல்லாம் பிடிக்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன மாதிரியே நிறைய பேர் ஆயிருவாங்களோ அந்த மாதிரி ஒரு இதுதான். ஏன் அப்பான்னு இல்லை, இங்கே எவனுமே அவங்களோட ஃபேமிலியை நினச்சி பார்க்கறது இல்லை, அவங்களோட குழந்தைய நினச்சி பார்க்கறது இல்லை. குடிச்சிட்டு ரோட்டில் படுத்து கிடக்குறானுங்க, ஆக்வர்டாக இருக்காது. டெய்லி வேலைக்கு போய் ஃபுல்லாக குடிக்கிறானுங்க, கில்ட்டாக இருக்காது. இதுவே கடன் வாங்கி குடிக்கிறாங்க, கையில் காசு இல்லைன்னா கூச்சமாக இருக்காது. நான் இந்த நாட்டை திருத்த வரல, இந்த நாட்டை ஆள்றவனே திருத்த வரல. கொத்தா நான் எதுக்குமே வரலடா, உன் ஃபேமிலி நல்லா இருக்கணும்னா நீ குடிக்காத, நீ வந்து சிகரெட் பிடிக்காத அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நான் அப்பாவை பிளேம் பண்ணல, அவர் இல்லைன்னா நான் இங்கே இருந்திருக்க முடியாது. அவர் அப்படி இல்லைன்னாலும் நான் இங்கே இருந்திருக்க முடியாது. நான் என்னோட ட்ரீமை என்னைக்கு அச்சீவ் பண்ணிட்டு நல்லா இருந்தேன் அப்படி பண்ணல. அதுக்கு ரீசன் வந்து இந்த ஆல்கஹால், அந்த சாராயம் அப்படின்னு நினைக்கும் போதுதான். சொன்ன உடனே மூடுவாங்களா? மூட மாட்டாங்க. தேர்தல் அறிக்கையில வந்து படிப்படியா டாஸ்மாக் எல்லாம் மூட போறான் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில சொன்னானுங்க. ஆனா ஆட்சிக்கு வந்து அப்புறம் பண்றாங்களா? இல்ல, ஸ்டில்லாதான் பண்ணல. ரேட்டை ஏத்தி விட்டு அவன கள்ளச்சாராயம் குடிக்க வைக்கிறாங்க. சொல்ல முடியாது, டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணாலும் பிரச்சனை தான், எதையாச்சும் எடுத்து குடிச்சிட்டு அவனுங்க செத்து போயிருவானுங்க. இந்த கொரோனா பீரியட்ல வந்து சானிடைசரை குடிச்சொருத்தான் செத்து போனான். இவனுங்களை திருத்த முடியாது, பட் நம்ம திருந்தலாம். திருந்து இல்லன்னா திருத்த போடுவாங்க. எனக்கு பெரிய ஆசை இல்லை இல்லை, இந்த அன்னியன் வெப்சைட் இருக்குல்ல அது உண்மையா இருக்கணும். உக்காளி குடிச்சிட்டு ரோட்ல கிடப்பானுங்கல்ல, அவனுங்களை எல்லாம் கொண்டு டாஸ்மாக் தான் காரணம் சொல்லணும். நான் தண்டனையை கூட பேர் வச்சுட்டேன், சரக்கும்பி பாகம். ஸோ இங்கே நான் என்ன சொல்ல வரேன், நான் போன வருஷம் பட்டாசு ஃபேக்டரி அடிச்சு செத்தவங்களுக்கு நீ 3 லட்சம் தான் கொடுத்த, கொடுக்க வேணாம்னு நான் சொல்லவே மாட்டேன், அது கம்மின்னு சொல்ல மாட்டேன். பட் கவர்மெண்டே வித்தும் சூத்து கொடுப்பில் 10-20 ரூபா கம்மியாக கிடைக்குதுன்னு வெளியே வாங்கி குடிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து 10 லட்சம் கொடுக்கறதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. அதைத்தான் சொல்கிறேன். அது சரி, அந்த ஆளே எழுதி கொடுக்கறது தான் படிக்கிறா, அப்படி யார் எழுதி கொடுக்குறா தெரில. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அண்ணா பக்கம் போவோம். கரண்ட் சிஎம் தானே தப்பு பண்ணாரு, ஃபியூச்சர் சிஎம் என்ன பண்ணாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லணும். பாடி தொலையும். ஒரு அண்ணா ஃபேன் வந்து ஊர்ல இருந்து இங்க சென்னைக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. பயங்கரமான தீவிர கண்ணி அந்த மாதிரி ஒரு அண்ணா ஃபேன். இவர் வந்து அண்ணாவோட வீட்டு இருக்க ஏரியால தான் தங்கிட்டு இருக்காரு, ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு. அந்த பக்கம் போகும்போதும் வரும்போதும் வீட்டுல எட்டி பாக்குறது, வீட்டு முன்னாடி நிக்கிறது. இந்த அண்ணாவை எப்படியாவது பாத்துருவ மாட்டான்னா லீவ் டேஸ்ல எல்லாம் வீட்டு முன்னாடியே யாரா போட்டுருவாரு. ஆனா அண்ணாவை பார்க்க முடியாது, கார்ல உள்ள போவாரு, கார்ல வெளியே வருவாரு, அதெல்லாம் நல்லாவே தெரியும். ஆனா அவரை வந்து வெளியே வந்து தலையை காட்டி அவர் பார்த்ததே இல்லை. எப்படியாவது ஒரு வாட்டியாவது நேர்ல பாக்கணும், செல்ஃபி எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் இவர் இருக்காரு. ஆனா ஒரு லாயல் ஃபேனால அவரை பார்க்கவே முடியல நேரில். ஈவன் ஒரு ஆடியோ லான்ச் போனா கூட மூஞ்ச குழப்பி அனுப்புறாங்க. ஆனா அண்ணா என்ன பண்றாரு, கள்ளச்சாரம் குடிச்சு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்கவங்கள போய் பாக்குறாரு. எப்படி ஒரு லாயல் ஃபேனுக்கு கிடைக்காது, ஒரு குடிகாரனுக்கு கிடைக்குதுன்னா இங்க நீங்க ஏதோ கைட் பண்றீங்க தெரியுதா. அண்ணா வந்து குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்தா வந்து பாக்குறாரான்டா அப்படின்னு பசங்களுக்குள்ளே ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்றீங்க. நல்லா படிச்சா நேர்ல பார்த்து அவார்ட்லாம் கொடுக்குறீங்க, நல்ல விஷயம். இந்த ஸ்கீம்லாம் முன்னாடி இருந்திருந்தா நான் ஸ்டேட் ஃபர்ஸ்டே ட்ரை பண்ணியிருப்பேன். ஆனா பசங்களுக்கு தெரியும், படிக்கிறது கஷ்டம், அடிக்கிறது ஈஸி. எனக்கு தெரியுது நீங்க பாலிடிக்ஸ் வந்துட்டீங்க, உங்களுக்கு சிம்பதி தேவைப்படுது, உங்களுக்கு பப்ளிசிட்டி தேவைப்படுதுதான். ஆனா அது வேணான்ற, அது வேணான்னு தான் இந்த திராவிடியா வேணா மூணாவது ஒருத்தங்க வேணும்னு அப்படி ஆசைப்படுறோம். ஆனா நீங்களே இப்படி பண்ணா ஒரு வீடியோ பார்த்தோம், ஒரு அம்மா வந்து ஒருத்தர் தள்ளி விடுறாரு, போமா காலில் விழுமா அப்படின்னு. எனக்கு தெரியும் இது அண்ணா நாலேஜ் இல்லாம தான் நடக்குது. இதுவே கண்டினியூ ஆயிடுச்சுன்னா உங்களோட பொலிட்டிக்கல் கரியருக்கும் நல்லது இல்ல, உங்க சினிமா கரியருக்கும் நல்லது இல்ல. இப்ப இருக்கவங்களுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸே கிடையாது அப்படின்னா, சினிமால குடிச்சிட்டு ரியல் லைஃப்ல குடிக்காதீங்க அப்படின்னு அண்ணா சொல்றாரு அப்படின்னு சொன்னா இவனுங்க வந்து சினிமா வர
வேற ரியல் லைஃப் வேறன்னாங்க. அதே தான் நானும் சொல்றேன், சினிமா வேற ரியல் லைஃப் வேறன்னு எல்லாரையும் நினைக்க வச்சிடாதீங்க, அவ்வளவுதான். என்னடா அண்ணா ஃபேனா இருந்துட்டு அண்ணாவே அடிக்கிற எதுனா காசு வாங்கிட்டு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸ்டில் நான் ஒரு அண்ணா ஃபேன் தான். நேத்து கூட போக்கிரி ரீ ரிலீஸ் போயிட்டு நல்லா கத்தி ஆடிட்டு தான் வந்திருக்கேன். சினிமா வேற ரியல் லைஃப் வேற என்ன நம்புற வரைக்கும் தான். ஃபர்ஸ்ட் இந்த நிர்வாகி புண்டைங்களை மாத்துங்களேன், ஃபார் யுவர் குட். இவனுங்க எதுனா பண்ண போய் உங்களுக்கு தான் அது கெட்ட பேர் ஆகிற போகுது. ஸோ நீங்க அறிவு இருக்கிறவனையாவது நிர்வாகியா போடலாம். அண்ணா ஃபேனா இருந்தும் நான் இன்னும் டிவிக்கு ஜாயினே பண்ணல, ஏன்னா கொள்கையை சொன்னாதான் நான் வந்து என்ன பண்ணலாம்னு முடிவே பண்ணுவேன். அப்புறம் அந்த அண்ணா ஃபேனுக்கும் நீங்க விக்டிம் ப்ரூஃப் கேப்பீங்கல்ல, அதுவும் நான் தான். இந்த வீடியோ மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சரக்கு வித்துக்கோங்க, நீங்க அதை வாங்கி குடிச்சுக்கோங்க, ஈவன் செத்து போங்க, செத்து தொலைங்க, நோ ப்ராப்ளம். என்ன மாதிரி நல்லா படிச்சுட்டு சரியான வேலை இல்லாம, கரெக்டான இன்கம் இல்லாம, எந்த கெட்ட பழக்கம் இல்லாம, 10 லட்சத்தை கண்ணிலே பார்த்தது இல்லாம இருக்க பசங்க முன்னாடி வந்து குடிச்சு செத்துட்டு 10 லட்சத்தை வாங்கி அவங்க வயித்தறிச்சலை கொட்டிக்காதீங்க, அவ்வளவுதான். ஸோ நீங்கள் குடிங்க, எக்க இட கட்டு போங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இந்த குடினால தான் நான் இந்த லெவல் காலாயிருக்கு அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கட்டுக்க போகிறதில்ல எனக்கு தெரியும். ஸோ வந்து நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரிய போகிறதும் இல்லை. ஆல்வேஸ் நான் எல்லா வீடியோலாம் தான் சொல்லிட்டு தான் இருக்கேன், தண்ணி அடிக்காதீங்க, சிகரெட் பிடிக்காதீங்க சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனால் எதுவுமே பண்ணாது எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கடாடே. ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் எதை சொல்ல வரேன்னா, போத் தளபதி பண்ண தப்பு என்னன்னா, இந்த தளபதி வந்து காசு கொடுத்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறாரு குடிக்கிறவங்களா. இந்த தளபதி என்னன்னா, அவங்கள நேரில் போய் பார்த்து அவங்கள வந்து மறுபடியும் என்கரேஜ் பண்ணுறாரு. என்னன்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குடிகாரன் என்கரேஜ் பண்றது வந்து நல்லா இல்ல. அதைத்தான் நான் சொல்ல வரேன். உண்மையிலேயே சுதந்திர போராட்டத்துக்கு போராடினவங்க கூட இவ்வளவு ராஜ மரியாதை கொடுத்தது இல்லடா நீங்க. சோ உங்களை இன்னொரு வீடியோட அடுத்த வாரம் சந்திக்கிறேன். மேபி மீட் அகைன். அண்ணா ஃபேன்ஸ் பார்த்து அடிப்பானுங்க, ஊபிஸ் பார்த்து அடிப்பானுங்கலாம் எனக்கு பயம் இல்லை, ஏன்னா என் வீடியோ எவனுமே பார்க்கறது இல்லை. குடிக்கிறதும் குடிக்காதது அவங்களோட விருப்பம். ஸோ நம்ம எது சொன்னாலும் அவங்க மண்டையில் ஏற போறது இல்லை. ஸோ அதனால நம்ம எதுவும் சொல்ல வேணாம், அவங்க பாட்டு குடிச்சிட்டு செத்துட்டு நம்ம வயித்தறிச்சலையே வாங்கி கொட்டிக்கட்டும். வணக்கம்.